எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் பேங்க் மெசேஜ், சரி இது மாதிரி லோன் வேணும் 1 lakh தரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, சரி என்னோட சிச்சுவேஷன் எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால நான் லோன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணி பேசுறேன். அவர் என்ன சொல்றாருனா, சார் உங்களுக்கு 6% தான் வட்டி, நீங்க இது மாதிரி 1 lakh வாங்கிக்கலாம் சார் அப்படின்றாரு. நான் அவரோட அப்படியே டிராவல் பண்ணிட்டாரு. அவர் என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கேட்டுருக்காரு, எல்லாத்தையும் கொடுக்குறேன். இது 2 நாள் அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு சார், உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. 3 நாள் என்ன பண்ணா சார், உங்க அக்கௌண்ட்ல ஒரு 15,000 டெபாசிட் பண்ணிடுங்க சார். நான் ஏன் சார் நான் டெபாசிட் பண்ணேன்னு கேட்போது, இல்ல சார் அது 3 மாசத்தோட டியூ, உங்களுக்கு ஒரு மாசத்தோட டியூ 4,463 ரூபாய், இதை நீங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலான்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, உங்களோட ஏடிஎம் கார்டோட நம்பர் சொல்லுங்க சார்ன்றாரு. சரி சார் அது எதுக்கு நான் கேட்கறேன், அது எதுக்குன்னு கேட்டதுக்கு அவர் சொல்ல, இல்ல சார் அப்பதான் உங்க பேங்க் அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ண முடியும் அப்படின்றாரு. சரி நானும் வந்து கொடுக்குறேன். அது அப்படியே ரெண்டே இருக்கும்போது நான் வந்து திடீர்னு நான் 15,000 டெபாசிட் பண்ண சொல்றாரு. நான் 15,000 டெபாசிட்டும் பண்ணிடுறேன். டெபாசிட் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, அது அப்படியே காலையில டெபாசிட் பண்ற ஈவினிங் என்னோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி ஒன்று வருது. ஓடிபிலே பாத்தீங்கன்னா, 6 digit நம்பரை கூட யாருமே ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் போகும்னு சொல்லிட்டு கிளியரா போட்டுருக்கு. அவர் போன் பண்ணி என்ன கேட்கறாரு, சார் நான் பஜாஜ்ல இருந்து கால் பண்றேன், உங்ககிட்ட நான் பேசுனேன் இல்லையா அப்படின்றாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்ல சார் உங்களுக்கு ஒரு 6 digit நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிட்டு 2 lakh ரூபாய், 1 lakh ரூபாய் பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றாரு. நான் உடனே இவர் எதுக்கு இந்த டீட்டெயில் கேட்கறேன்னு சொல்லி யோசிக்கிறப்போ, அந்த ஓடிபி வச்சு நான் கெஸ் பண்ணிக்கிட்டே இவர் ஃப்ராட் வேறு ஏதோ பண்றாரு. ஏன்னா எந்த ஒரு இது டீட்டெயிலே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லாம வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா டவுட் வரதான் செய்யும். நான் அதே டவுட்ல நான் புதுசா தினமா யோசிச்சிட்டேன், இல்ல சார் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா திரும்பவும் அவர்கிட்ட கேட்டா, சார் நீங்க எங்கிருந்து கால் பண்ணீங்க, இல்ல நான் பஜாஜ்ல இருந்தா கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே காலை கட் பண்ண, சார் உங்களுக்கு டவுட்னா நாளைக்கு வந்து நீங்க ஆபீஸ்ல பாருங்க, நான் செகண்ட் ஃபுல்லதான் இருப்பேன் அப்படின்னு என்னோட பேர் ரகுன்னு சொன்னாரு. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே முழுக்க போய் நான் இதை என்ன பண்ணிட்டு ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு ஸ்டேஷன்லயும் ஒரு கம்ப்ளைண்டா இதை நான் பதிவு பண்ணிருக்கேன். ஏன் இந்த நியூஸை வந்து நான் இந்த சேனல்ல வந்து கொடுக்குறேன்னா, இவங்க துல்லியமா எந்த ஒரு நியூஸும் பொறுப்பா போறதுனால மக்களை போய் ரீச் அடையணும். நான் இன்னைக்கு பாதிப்படல, புதுசல் தினமும் பொழைச்சிட்டு வந்துட்டேன். அது இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிப்படலையோ, பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதை பார்த்து நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்துங்க.